ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கவர்னர் ஜென்ரல்ஸ், ஓகேங்களா, கவர்னர் அண்ட் கவர்னர் ஜென்ரல்ஸ் ஆஃப் போத் பெங்கால் அண்டு இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு முன்னாடி வந்து நம்ம கிளைவ் இருந்தார், ஓகேங்களா, ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் தான் என்ன ஆனார், ராபர்ட் கிளைவ் தான் இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவர் வந்து பதவியிலேருந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வந்து நீக்கம் பண்ணிடுச்சு, பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு நீக்கம் பண்ணிவிட்டு அவர் மேலே வந்து நிறைய கேசஸ் எல்லாம் போட்டு அப்புறம் கடைசியாக வந்து அவர் தூக்கு போட்டு செத்துட்டாரு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்தவர் பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேங்களா, இவர் தான் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து 1772 பார்த்திங்கன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால். ஆனால் 1773 வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து தெரியுங்களா, ஒழுங்குமுறை சட்டம், அந்த ஒழுங்குமுறை சட்டம் படி வந்து அவர் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை மாறிட்டார். ஓகேங்களா, இவரோட ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா 1772 1785 வரைக்கும். ஓகேங்களா, 1772 1785 வரைக்கும் ஒரு 13 வருஷம் இருந்தார் இவர். ஓகேங்களா, இவர் வந்து இவர் இந்த பெங்கால் ரீஜனில் ஃபஸ்ட்டு கவர்னரு, அது பெங்கால் ரீஜனில் ராபர்ட் கிளைவ் அடுத்த கவர்னர் இருந்தார், அடுத்தது ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். இந்த ரீஜன் தான் பெங்கால். ஓகேங்களா, இந்த ரீஜன் ஃபுல்லாக பெங்கால். இவர் வந்து இவரோட முக்கியமான பணிகள் பார்த்திங்கன்னா டுயல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சார். ஓகேங்களா, இரட்டை ஆட்சி முறை வந்து 1765 வந்து நம்ம பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் போடப்பட்டது, அலகாபாத் ட்ரீட்டி மூலிமா வந்து இது போடப்பட்டது. இது மூலிமா பார்த்திங்கன்னா வந்து ரெவன்யூ மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் வாங்கிக்கும், ஆனால் வந்து அந்த ஸ்டேட்டோட நிஜாமத் சொல்லக்கூடிய சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து அந்த நவாப் தான் பார்ப்பார். இது மூலிமா வந்து அவங்களுக்கு பணம் மட்டும் வரும், ஆனால் வந்து வேலை செய்ய தேவையில்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் நிறைய ஊழல் பண்ணியிருந்தார் அவர். ஸோ அதனால தான் வந்து ராபர்ட் கிளைவ் நீக்கம் செய்யப்பட்டு வாரன் ஹேஸ்டிங்கை வந்து போட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதை இந்த வந்த உடனே வாரன் ஹேஸ்டிங் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணார். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரோட அடுத்த வந்து ஒழுங்குமுறைகள் என்னென்னா, நம்ம பெங்கால் இருக்கு இல்லையா, பெங்கால் வந்து ஃபுல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ஸாக பிரித்தார். ஓகேங்களா, பர்கானாஸ் எல்லாத்தையும் பிரிச்சிட்டாரு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக பிரித்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் போட்டார், அப்புறம் ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் போட்டார். டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் அண்ட் ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்படி அவங்க மூலியமாக வந்து ரெவன்யூஸ்லாம் கலெக்ட் பண்ணார். ஓகேங்களா, இதில் தான் வந்து நம்ம நந்தகுமார் கேஸ் வரும், நந்தகுமார் கேஸ் வந்து அப்புறம் படிக்கலாம். நந்தகுமாரும் வந்து ஒன் ஆஃப் தி ரெவன்யூ கலெக்டர் தான். ஓகேங்களா, அதை பற்றி நம்ம அப்புறம் படிக்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக இவர் என்ன ரிஃபார்ம் பண்ணார்னா, ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, கல்கத்தாவில் முதல் சுப்ரீம் கோர்ட்டை ஆரம்பித்தார், அது வந்து இவரோட முக்கியமான பணி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏஷியாட்டிக் சொசைட்டி இருக்கு இல்லையா, ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் வந்து அவர் வில்லியம் ஜோன்ஸுன்றவர் கூட சேர்ந்து ஆரம்பித்தார். ஓகேங்களா, ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆரம்பித்து அந்த ஏஷியாட்டிக் சொசைட்டியில் நம்ம வில்லியம் ஜோன்ஸ் இருக்கார் இல்லையா, சார் வில்லியம் ஜோன்ஸ், இவர் வந்து ரொம்ப பெரிய ஆள், எவர் கிரேட் மேன். அதனால தான் வந்து இந்தியாவோட ஸ்டாம்ப் தாளில் வந்து இவர் வந்து இவரோட கமமரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவரோட நினைவாக வந்து இதில் போட்டிருக்காங்க. இவர் இந்த வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஏஷியாட்டிக் சொசைட்டியில் முத முத பார்த்திங்கன்னா இந்த கீதை இருக்கு இல்லையா, கீதையை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார், பகவத்கீதையை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க லாஸ் ஒன்றும் புரியல அவருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்க்கு தனி லாஸ் இருந்துச்சு, முஸ்லீம்க்கு தனி லாஸ் இருந்துச்சு. ஸோ ரெண்டு லாவும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கோட் ஆஃப் ஜென்டோ லாஸ்ன்னு போட்டார். இந்து ஒன்று முஸ்லீம் லாஸை வந்து ஒன்றா நம்மளுக்கு கோட் ஆஃப் ஜென்டோ லாஸ்ன்னு சொல்லிட்டு உருவாக்குனார். ஓகேங்களா, இது மூலயமா வந்து நம்ம ஹிந்து அண்ட் முஸ்லீம்ஸை வந்து அவர் கவர்ன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இவர் பீரியடில் வந்து ரெண்டு முக்கியமான வார் நடந்துச்சு. அது எந்தெந்த வார்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு
மராத்தாவார். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தாவார். மராத்தான்றது வந்து தே ஆர் த கிரேட்டஸ்ட் மேன்ஸ். வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரீஜன் ஃபுல்லாகவே சென்ட்ரல் இந்தியா, நார்தர்ன் இண்டியாஸ், ஓகேங்களா, ஃப்ரம் சென்ட்ரல் இந்தியா டு ஈஸ்டர்ன் இந்தியாஸ், ஓகேங்களா, ஈஸ்டர்ன் இந்தியா ஃபுல் இந்தியாவும் பார்த்திங்கன்னா அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரீஜன் ஃபுல்லாக வந்து மரத்தை தான் இருந்தாங்க. இந்த கிரேட்டஸ்ட் பவரில் வந்து கிரேட்டஸ்ட் பவர் கூட சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு இதுக்கான ட்ரீட்டி எங்கே முடிஞ்சுனா ட்ரீட்டி ஆஃப் சால்பை, ட்ரீட்டி ஆஃப் சால்பை 1776 டு 1782 நடந்துச்சு இந்த வார். ஓகேங்களா, 1776லேருந்து 1782 வார் ஆரம்பிச்சிட்டாங்க. மராத்தாஸ் வந்து கிரேட்டஸ்ட் பவர் இல்லையா, அதனால் ரொம்ப வருஷம் வந்து அவங்க சண்டை போட்டிருக்காங்க. ஓகேங்களா, கடைசியாக வந்து ட்ரீட்டி ஆஃப் சால்பை மூலிமா இந்த வார் முடிவுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் பீரியடில் வந்து செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்துச்சு. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து ராபர்ட் கிளைவ் பீரியட்லேயே ஃபஸ்ட் வார் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் வாரில் வந்து நம்ம ஹைதரலி தான் ஜெயிப்பார். இவர் பீரியடில் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்துச்சு 1780லேருந்து 1784 நடந்துச்சு. ஓகேங்களா, 1780லேருந்து 1784 இந்த வாரோட ட்ரீட்டி வந்து பார்த்திங்கன்னா எதோட முடிவடைதுன்னா ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். ஓகேங்களா, ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர்னு சொல்லக்கூடிய இங்கே மேங்களூர் பார்த்தீங்களா, அந்த மேங்களூரில் தான் வந்து ஒப்பந்தம் கையெழுத்தானுச்சு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் பிரிவில் நடந்த முக்கியமான விஷயம் என்னென்னா ரோஹிலா வார். ஓகேங்களா, ரோஹிலா வார்னு சொல்லக்கூடிய வார் வந்து இவர் வந்த உடனே 1774 இவர் போர் புரிஞ்சார், ரோஹிலா வார். ஓகேங்களா, இந்த ரோஹிலா வார் பற்றி நம்ம பின்னாடி செக்ஷன்ஸில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் இவர் பிரிவில் வந்த முக்கியமான ஆக்ட்ஸ் என்னென்னா 1784 வந்து பிட்ஸ் இண்டியா ஆக்ட் வந்துச்சு. ஓகேங்களா, அப்புறம் எட்மண்ட் பர்க் பில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த எட்மண்ட் பர்க் பில் வந்து 1783 வந்து பாஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து பிட்ஸ் ரெகுலேட்டிங், இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் இருக்கு இல்லையா ஒழுங்குமுறை சட்டம், அதோட ஒரு திருத்தம் தான், அதோட ஒரு அமெண்ட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா வந்து பிட்ஸ் இண்டியா ஆக்ட். ஸோ இந்த பிட்ஸ் இண்டியா ஆக்ட் வந்து 1784 வந்து போட்டாங்க. இவர் பிரிவிலையும் வாரன் ஹேஸ்டிங் பிரிவிலையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஊழல், ராபர்ட் கிளைவ் மாதிரியே. ஓகேங்களா, ஏகப்பட்ட ஊழல் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஜமீன்தார்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஜமீன்தார்ஸ், இந்த ஜமீன்தார்ஸ்ட இருந்து ஜுடிஷியல் பவர், அவங்களோட ஓகேங்களா நீதி உரிமை, அதாவது நீதி அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த நீதி அதிகாரத்தை வந்து பறிச்சிட்டாரு. உங்களுக்கு ரெவன்யூ அதிகாரம் மட்டும்தான் சொல்லி பறிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, எத்தனை ஹெக்டேர்ஸ் இருக்குதுன்னு ஃபுல்லாக அளந்து எல்லாமே வந்து கரெக்டாக ரெக்கார்ட்ஸில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் சட்டம் போட்டார். அதை வந்து கம்பல்சரியாகவும் ஆக்கினாரு. ஓகேவா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் மேலே வந்து நிறைய லஞ்ச ஊழல் இருந்ததுனால வேண்டி இந்த பிட்ஸ் இண்டியா ஆக்டுக்கு அப்புறமேட்டு வில்லியம் பிட் தான் போட்டார். வில்லியம் பிட்டுன்றவர் அந்த டைமில் 1784 இருக்கு இல்லையா, 1784 வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாண்டாக இருந்தார். அந்த பீரியடில் வந்து இவர் மேலே வந்து சார்ஜஸ் போட்டு இவரை இம்பீச் பண்ணாங்க. இம்பீச் பண்ணி அந்த வழக்கு வந்து 7 நடந்துச்சு, 7 நடந்துச்சு. 7 அப்புறமேட்டு இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இவர் எஸ்கேப் ஆகிட்டார். ஓகேங்களா, ஸோ இதோட வாரன் ஹேஸ்டிங்ஸோட வாரன் ஹேஸ்டிங்கோட ப்ரீஃபான அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா, அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இது வந்து கன்ஃபார்மாக வந்து இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்சோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வேறு பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.